குட் மார்னிங் ஸ்டூடெண்ட்ஸ் லாஸ்ட் கிளாஸில் என்ன பார்த்தோம் மேக்னெட்டிக் ப்ராப்பர்டீஸ் மேக்னெட்டிக் ப்ராப்பர்டீஸ் அதில் டைபோல் மூமெண்ட் அதுக்கு அடுத்தது மேக்னெட்டிக் ஃபீல்டு டைபோல் மூமெண்ட்டுக்கு அடுத்தது மேக்னெட்டிக் ஃபீல்டு மேக்னட்டிக் ஃபீல்டு பார்த்தோம் அதுக்கப்புறம் அதுலேயே ஒரு பார்ட் நம்ம அரோரா பொரோலிஸ் அரோரா அஸ்ட்ராலிஸ் அப்படிங்கிற ரெண்டை பற்றி மட்டும் பீப்புள் லிவிங் ஏ ஹை லேட்டூட் ரீஜன் அப்போ ஹை லேட்டிடியூட் உயர்ந்த குறுக்கு கோட்டில் இருக்கக்கூடிய பீப்புள் அது எங்கே அப்படின்னா நியர் ஆர்டிக் அண்டார்டிக் மைட் எக்ஸ்பீரியன்ஸ் டாஸிங் கலர் நேச்சுரல் லைட் அப்போ நிறைய கலர்ஸை அவங்களால் பார்க்க முடியும் நேச்சுரல் லைட் அக்ராஸ் த நைட் ஸ்கை அப்போ நைட் ஸ்கையில் நிறைய டாஸிங் கலரை அவங்க பார்க்குறாங்க தீஸ் எத்திரியல் டிஸ்பிளே ஆஃப் ஸ்கை நோனஸை அரோரா பொரோ பொரோலிஸ் அப்போ அரோரா பொரோலிஸ்ங்கிறது எத்ரியல் டிஸ்பிளே அவங்க என்ன பண்ணுவாங்க விதவிதமாக விதவிதமாக ஆச்சரியம் மூட்டக்கூடிய வகையில் இருக்கக்கூடிய டிஸ்ப்ளே டிஸ்ப்ளேவை அவங்க ஸ்கையில் பார்க்குறாங்க நம்ம படத்தில் பார்க்கறது இதுதான் படத்தில் பார்க்கறது அரோரா பொரோலிஸ் நார்த்தன் லைட் அப்போ நார்த்தன் ஹெமிஸ்பியரில் இருக்கக்கூடியது நார்த்தன் லைட்ஸுங்கிறது நார்த்தன் ஹெமிஸ்பியரில் இருக்கக்கூடியது அப்போ நார்த்தன் ஹெமிஸ்பியரில் இந்த மாதிரியான கலர்ஸ் எல்லாம் நமக்கு தெரியும் அதுக்கப்புறம் சவுத்தன் ஹெமிஸ்பியர் நார்த்தன் ஹெமிஸ்பியரில் ஒரு கலர் சவுத்தன் ஹெமிஸ்பியரில் வேறு ஒரு கலர் அப்போ சவுத்தன் லைட்ஸ் அப்போ வெவ்வேறு கலரை நம்ம பார்க்க முடியும் தீஸ் லைட்ஸ் ஆப்பன் கால்டிய போலார் லைட்ஸ் இதை நம்ம போலார் லைட்ஸுன்னு சொல்லலாம் த லைட்ஸ் ஆர் seen above the magnetic poles நார்த்தன் and சவுத்தன் hemisphere இது எங்க இருக்கும் அப்படினா அப்படின்னா நார்த்தன் ஹெமிஸ்பியர் hemisphere ஹெமிஸ்பியருக்கு ஃபியரில் இருக்கக்கூடிய மேக்னெட்டிக் போல்ஸுக்கு மேலே அப்படினா அப்படின்னா மேக்னெட்டிக் போல்ஸுக்கு மேலே நாம் இதை பார்க்க முடியும் called கால்ட் அரோரா பொரோலேஸ் நார்த்தன் அண்ட் அரோரா the த சவுத் as த ரிசல்ட் இன்ட்ராக்ஷன் between த gases particle earth atmosphere இது எதனால் ஏற்படுது அப்படின்னா இருந்து வரக்கூடிய ரேடியேஷன் இருந்து வரக்கூடிய ரேடியேஷன் அப்போ சோலார் விண்டு அப்போ சூரிய காற்று சூரியன்லேருந்து வரக்கூடிய காற்று அது என்னது ஹைலி சார்ஜ்டு பார்ட்டிக்கிள் சூரியன்லேருந்து இருந்து வரக்கூடியது ஹைலி சார்ஜு பார்ட்டிக்கிள் அது என்ன பண்ணுது நம்ம சன் அட்மாஸ்பியரில் இருக்கக்கூடிய அந்த கேஸஸ் சன் அட்மாஸ்பியரை சுற்றி இருக்கக்கூடிய அந்த கேஸஸ் மேலே குளிசனை ஏற்படுத்துது குளிசன்னா மேலே மோதுது மோதுறதுனால தான் நமக்கு எமிட் லைட் அது லை மேலே மோதுறதுனால அந்த கூலிஷனால் லைட்டை எமிட் பண்ணுது அப்போ அந்த லைட்டை எமிட் பண்ணுறது எப்படின்னா வேரியேஷன் இன் கலர்ஸ் ஒவ்வொன்றும் வெவ்வேறு கலர்ஸ் ஏற்படுத்துது இப்போ ஒவ்வொரு கேஸ் மேலே படுறதுனால குலிஷன் ஏற்படுறதுனால வெவ்வேறு கலர்ஸ் நமக்கு ப்ரொடியூஸ் ஆகுது டேக் பார்ட் இன் த குலிஷன் த பேல் எல்லோயீஸ் பேல் எல்லோ இஸ் க்ரீன் கலர் இஸ் ப்ரொடியூஸ்டு வென் ionized அயனைஸ்டு ஆக்சிஜன் oxygen ஆக்சிஜன் மேலே மோதுறதுனால பேல் எல்லோஇஸ் கிரீன் கலர் நமக்கு நம்ம ஸ்கைல நமக்கு தெரியுது டேக் பார்ட் Blue or purple is ரெட் அரோரா இஸ் ப்ரொடியூஸ்டு டியூ டு த அயனைஸ் nitrogen நைட்ரஜன் molecules மேலே குலிசனை ஏற்படுத்துறதுனால வேறு ஒரு கலர் நமக்கு தெரியுது அது or பர்ப்ஸ் ரெட் அரோரா ஈஸ் ப்ரொடியூஸ்டு டியூ டு அயனைஸ் நைட்ரஜன் மாலிகுல் நைட்ரஜன் மாலிகுல்னால் நமக்கு தெரியுது அடுத்து நம்ம மேக்னட்டிக் ஃபீல்டு பார்த்தோம் மேக்னெட்டிக் ஃபீல்டுக்கு அப்புறம் நம்ம இதை மட்டும்தான் விட்டுருந்தோம் இப்போ டைப்ஸ் ஆஃப் மேக்னெட் அடுத்து இருக்கக்கூடியது டைப்ஸ் ஆஃப் மேக்னெட் அப்போ மேக்னெட் மேக்னெட் ஆர் கிளாஸிஃபைட் இன்டு த நேச்சுரல் மேக்னட் அண்டு ஆர்டிஃபிஷியல் மேக்னெட் அப்போ மேக்னெட்டை ரெண்டு வகையாக கிளாஸிஃபை பண்ணலாம் ஒன்று நேச்சுரல் மேக்னெட் ஆர்டிபிசியல் மேக்னெட் நேச்சுரல்னால் இயற்கையாக இருக்கக்கூடியது ஆர்ட்டிஃபிஷியல் மேக்னெட்னால் நம்ம உருவாக்கக்கூடியது ஃபார் எக்ஸாம்பிள் அயன் கோபால்ட் நிக்கல் இதெல்லாம் நேச்சுரல் மேக்னெட் என்னுடைய ஸ்ட்ரென்த் எப்படி இருக்குன்னா லோவாக இருக்கும் இதனுடைய ஸ்ட்ரென்த்து வீக்காக இருக்கும் கம்மியாக இருக்கும் இது நேச்சுரல் மேக்னெட் அதுக்கு எக்ஸாம்பிள் தான் அயன் கோபால்ட் நிக்கல் இதெல்லாம் நேச்சுரல் மேக்னெட் இதனுடைய ஷேப்பு என்னுடைய ஷேப்பு இர்ரெகுலராக இருக்கும் என்னுடைய ஷேப் எப்படி இருக்கும்னா மேக்னெட் ஆர் இர்ரெகுலர் அப்போ இர்ரெகுலர் ஷேப்பில் இருக்கும் எந்த வடிவத்தில் வேணாலும் இருக்கலாம் ஆர்டிஃபிஷியல் மேக்னெட் ஆர் மேட் பை யூஸ் ஆர்டர் கேவியர் டிசைட் ஷேப் அண்டு ஸ்ட்ரென்த் அப்போ ஆர்ட்டிஃபிஷியலாக நம்ம உருவாக்கக்கூடியது ஸ்ட்ரென்த்து எவ்வளோ வேணாலும் ஸ்ட்ரென்த்தில் நம்ம உருவாக்கிக்க முடியும் டிசைட் ஷேப் எந்த ஷேப்பில் வேணாலும் உருவாக்க முடியும் எக்ஸாம்பிளாக நம்ம இப்போ எது பயன்படுத்திகிட்டு இருக்கிறோம் அப்படின்னா மேக்னெட் இன் த ஃபார்ம் ஆஃப் ரெக்டாங்குலர் ஷேப் சிலிண்ட்ரிக்கல் ஷேப் இப்போ நம்ம பயன்படுத்திட்டு இருக்கிறது ரெக்டாங்குலர் ஷேப் சிலிண்ட்ரிக்கல் ஷேப் நாம் என்ன பார் மேக்னெட் அதை தான் நம்ம பார் மேக்னெட்டாக நம்ம யூஸ் பண்ணிகிட்டு இருக்கிறோம் நெக்ஸ்ட்டு ப்ராப்பர்டிஸ் ஆஃப் மேக்னெட் அந்த மேக்னெட்னுடைய ப்ராப்பர்டிஸ் என்னென்ன அடுத்து இருக்கக்கூடிய விஷயம் ஒரு ஃபோர் பாயிண்ட்ஸ் த்ரீ மார்க்குக்கு ஒரு ஃபோர் பாயிண்ட்ஸ் எழுதுனா போதும் இப்போ அதில் ஃபர்ஸ்ட்டு பாயிண்ட் அதோடைய ஃபஸ்ட்டு பாயிண்ட் அதுக்கான டைக்ராம் முன்னாடி இருக்குது ஃபர்ஸ்ட்டு பாயிண்ட்டு அதுக்கான டைக்ராம் முன்னாடி இருக்குது ஃபஸ்ட்டு ஃப்ரீலி சஸ்பெண்டட் பார் மேக்னெட் வில் ஆல்வேஸ் பாயிண்ட் அலாங் த நார்த் அண்ட் சவுத் direction ஃப்ரீலி சஸ்பெண்டட் நம்ம தடை இல்லாமல் மேலே இருந்து ஒரு கைத்தில் கட்டி தொங்க விட்டோம்னா bar magnet will be always point along the north south direction. அது எப்படி இருக்கும் வடை தென் திசையை நோக்கி நிற்கும் அதனுடைய டைரெக்ஷன் அங்கே பொசிஷனில் வந்து நிற்கும் நார்த் சவுத் டைரக்ஷனில் வந்து நிற்கும் அதுக்கடுத்தது செகண்ட் பாயிண்ட் ஏ மேக்னெட் அட்ராக்ட் அனதர் மேக்னெட் ஒரு மேக்னெட் அப்படின்னு இருந்ததுன்னா அது என்ன பண்ணும் அனதர் மேக்னெட்டை அட்ராக்ட் பண்ணோம் அப்படிங்கிறது நமக்கு தெரியும் அப்போ மேக்னெட்டிக் சப்ஸ்டன்ஸ் டுவர்ட் இட் செல்ஃப் அது மட்டும் இல்லாமல் மேக்னெட்டிக் சப்ஸ்டன்ஸ் மேக்னெட்டிக் பவர் எதுக்கெல்லாம் இருக்குதோ இப்போ அயன் கோபால்ட்லாம் சொல்கிறோம் அதுக்கெல்லாம் மேக்னெட்டிக் பவர் இருக்குது அந்த மேக்னெட்டிக் சப்ஷன் டுவர்ட்ஸ் இட் அதெல்லாம் அட்ராக்ட் பண்ணும் அப்படிங்கிறது நமக்கு தெரியும் த அட்ராக்டிவ் இஸ் மேக்ஸிமம் நியர் த எண்ட் ஆஃப் தி பார் மேக்னெட் இப்போ அட்ராக்டிவ் இஸ் மேக்ஸிமம் அப்போ மேக்சிமம் அட்ராக்டிவ் ஃபோர்ஸ் எங்கே இருக்குன்னா எண்ட் ஆஃப் தி பார் மேக்னெட் அதனுடைய முனையில் பார் மேக்னெட்டுங்கிறது ஒரு ரெக்டாங்குலர் ஷேப்பில் இருக்குது நம்ம லேப்பில் இருக்கிறத பார்த்துருக்குறோம் இந்த பக்கம் ஒரு எண்டு இந்த பக்கம் ஒரு எண்டு நார்த் ஒன்று சவுத் ஒன்று அப்போ அந்த நார்த் சவுத் அந்த எண்டில் தான் மேக்சிமம் என்ன மேக்சிமம் அப்போ அட்ராக்டிவ் ஃபோர்ஸ் அட்ராக்டிவ் ஃபோர்ஸு அங்கே மேக்சிமமாக இருக்கும் வென் த பார் மேக்னேட்டிஸ் டிப்ட் இன் டு த ஃபில்லிங் அதை நம்ம எப்படி தெரிஞ்சிக்கலாம் வென் ஏ பார் மேக்னேட்டிஸ் டிப்டின் டு த ஃபில்லிங் நம்ம என்ன பண்ணலாம் அயன் ஃபில்லிங் சின்ன சின்ன இரும்பு துகள் மண்ணில் போட்டு நம்ம தேய்ச்சோம்னா சின்ன சின்ன அயன் ஃபில்லிங் அதெல்லாம் வந்து அங்கே கவர் ஆகிருக்கும் அது எங்கே இருக்கும் த கிளிங் த எண்ட் ஆஃப் தி மேக்னெட் அதனுடைய எண்ட் ஆஃப் தி மேக்னெட்லாம் அதிகமாக இருக்கும் இந்த டைக்ராமில் பார்த்தீங்கன்னா தெரியும் இப்போ இந்த எண்டில் மட்டுந்தான் அதனுடைய டென்சிட்டி அதிகமாக இருக்குது அதனுடைய டென்சிட்டி நார்த்து சவுத்தினுடைய எண்டில் மட்டும் அதிகமாக இருக்கிறத நம்ம பார்க்க முடியுது இது தான் அந்த டைகிராம் இது செகண்ட் பாயிண்ட் இப்போ நாம் டயக்ராமுக்கு போவோம் ஃபஸ்ட்டு பாயிண்ட்டுக்கான டயக்ராம் ஒரு ஃப்ரீலி சஸ்பெண்டட் இப்போ வார் மேக்னெட்டை ஒரு ஃப்ரீலி சஸ்பெண்ட் பண்ணோம்னா நம்ம இந்த டைரெக்ஷனில் வந்து நிற்கும் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கலாம் இதுதான் டைரக்ஷன் அதே மாதிரி தான் இந்த மேக்னெட் இது மேக்னெட்டிக் காம்பஸ் அந்த காம்பஸ் எப்படி இருக்குது அந்த டைரக்ஷனில் வந்து நிற்கும் செகண்ட் பாயிண்ட் மேக்னெட்டிக் ஃபீல்ட் லைன்ஸ் மேக்னெட்டிக் ஃபீல்ட் லைன்ஸுங்கிறது எப்போவுமே மேக்னெட்டிக் ஃபீல்ட் லைன்ஸு அவுட்டரில் நார்துலருந்து சவுத்துக்கு போகும் மேக்னெட்டிக் ஃபீல்ட் லைன்ஸு இந்த டைக்ராமில் பார்த்தீங்கன்னா எப்படி இருக்குதோ இது மாதிரி தான் இதுதான் தான் லைன்ஸ் இதுதான் ஃபீல்டு லைன்ஸ் அதை தான் அங்கே தெளிவாக போட்டிருக்கான் இப்போ மேக்னெட்டிக் ஃபீல்டு லைன்ஸு எப்பவுமே நார்த்துலேருந்து சவுத்துக்கு போவோம் மேக்னெட்டிக் ஃபீல்டு லைன்ஸுங்கிறது நார்த்துலேருந்து சவுத்துக்கு போவோம் இப்போ நார்த்தினுடைய டைரக்ஷன் இப்போ நார்த்து டைரக்ஷன் இந்த கேம்பஸில் பார்த்தீங்கன்னா சவுத்து நார்த்து சவுத்து நார்த் அப்படியே இருக்குது இப்போ என்ன பண்ணுவோம் இங்கேருந்து இப்படியே போகுது இப்படியே சுற்றிக்கிட்டு எந்த பக்கம் வருது இந்த பக்கம் வந்துடுது அதே மாதிரி தான் இங்கேயும் நார்த்துலேருந்து சவுத் என்னுடைய டைரக்ஷன் மாறுது என்னுடைய டைரக்ஷன் மாறுது அப்ப என்னுடைய டைரக்ஷன் மாறுறப்ப இப்போ என்னுடைய டைரக்ஷன் மாறுது மேல் பக்கமும் பார்த்தீங்கன்னா கீழ்பக்கமும் நார்த்துலேருந்து சவுத்துக்கு போகிற டைரக்ஷன் சேஞ்ச் ஆகுது இப்போ சேஞ்ச் ஆகுறப்பட சேஞ்ச் ஆகுறப்ப இந்த பக்கம் இருந்து இந்த பக்கம் வந்துடுச்சு இப்போ இந்த டைரெக்ஷன் மறுபடியும் நார்த்து சவுத்துலேருந்து நார்த் இந்த டைரெக்ஷனுக்கு பொசிஷன் எப்படி இருந்ததோ அப்படியே வந்துடுது இது மேக்னெட்டிக் லைன்ஸினுடைய டைரெக்ஷன் எப்போவுமே அவுட்டர் சைடில் நார்த்துலேருந்து சவுத்துக்கு போகும் அப்படிங்கிறதுக்கான சாம்பிள் இது அடுத்தது பார்த்திங்கன்னா இங்கே ஒரு பார் மேக்னெட் பார் மேக்னட்டில் இங்கேருந்து இது வரைக்கும் பார் மேக்னெட்டில் இந்த எண்டில் இருந்து இந்த எண்டு வரைக்கும் இது ஃபுல்லாக இருக்கக்கூடியது ஜியோமெட்ரிக்கல் லென்த்து பார் மேக்னெட்னுடைய ஜியோமெட்ரிக்கல் லென்த்து அதுக்கப்புறம் வடிவியல் நீளம் ஜியோமெட்ரிக் லென்த்துங்கிறது வடிவியல் நீளம் அது கேபிட்டல் எல் கேபிட்டல் எல்லுங்கிறது ஜியோமெட்ரிக் லென்த்து வடிவியல் நீளம் இந்த எண்டில் இருந்து இந்த எண்டு வரைக்கும் இருக்கக்கூடியது இப்போ அடுத்தது மேக்னெட்டிக் லென்த்து ஜியோரிக் ஜியோமெட்ரிக்கல் லென்த்துங்கிறது வேறு மேக்னெட்டிக் லென்த்துங்கிறது வேறு பார்மேக்னுடைய மேக்னெட்டிக் லென்த் மேக்னெட்டிக் லென்த்துங்கிறது இந்த சென்ட்ரில் இருக்கக்கூடிய பாயிண்ட் அது எப்பவுமே எண்டில் இருந்து கொஞ்சம் உள்ளே இருக்கும் அதனுடைய மேக்னெட்டிக் போல் ஸ்ட்ரென்த் அதனுடைய மேக்னெட்டிக் போல் ஸ்ட்ரென்த்து தான் இங்கே இருக்கக்கூடிய க்யூஎம் கியூஎம்ங்கிறது அதனுடைய மேக்னெட்டிக் போல் ஸ்ட்ரென்த் அப்போ ரெண்டு பக்கமும் அதனுடைய ஸ்ட்ரென்த்து ஈக்குவலாக இருக்கும் நார்த் போல்லையும் சவுத் போல்லையும் எப்போவுமே ஈக்குவலாக இருக்கும் மேக்னெட்டிக் போல் ஸ்ட்ரென்த்துங்கிறது ஈக்குவலாக இருக்கும் எல்லா பார் மேக்னெட்லேயுமே நார்த் போலில் எவ்வளோ போல் ஸ்ட்ரென்த் இருக்குதோ அதே மாதிரி சவுத் போல்லையும் இருக்கும் அப்போ இங்கே இருக்கக்கூடிய கியூஎம் இங்கே இருக்கக்கூடிய க்யூஎம் இந்த ரெண்டுக்கும் இடையில் இந்த போல் ஸ்ட்ரென்த்துக்கு நடுவில் இருக்கக்கூடிய டிஸ்டன்ஸ் பெட்வீன் த கேப் இந்த கேப்பில் இருக்கக்கூடிய இந்த டிஸ்டன்ஸ் இந்த பாயிண்டில் இருக்கக்கூடிய இந்த டிஸ்டன்ஸை நம்ம என்ன எடுத்துக்கிறோம் டூ எல் டூ எல்லுங்கிற டிஸ்டன்ஸ் ரெண்டு போல் ஸ்ட்ரென்த்துக்கு இடையில் இருக்கக்கூடிய டிஸ்டன்ஸு மேக்னெட்டிக் லென்த் ரெண்டு எண்டுக்கு இடையில் இருக்கக்கூடிய டிஸ்டன்ஸு ஜியோமெட்ரிக்கல் லென்த் அப்போ இது மேக்னெட்டிக் லென்த் காந்த நீளம் இது வடிவியல் நீளம் அப்போ ரெண்டு போல் ஸ்ட்ரன்த்துக்கு இடையில் இருக்கக்கூடிய டிஸ்டன்ஸு மேக்னெட்டிக் லென்த் அதுதான் இந்த டைக்ராமில் பார்க்கலாம் அடுத்து இங்கே பார்த்தீங்கன்னா இப்போ என்ன பண்ணுறோம் இது நார்த் போல் இந்த பக்கம் சவுத் போல் இதை ரெண்டையும் சென்ட்ரலில் கட் பண்ணுறோம் இதனுடைய சென்டரில் கட் பண்ணுறோம் அதனுடைய மேக்னட்டிக் போல்ஸ்னுடைய லென்த்து தனித்தனியாக கட் பண்ணிடுறோம் தனித்தனியாக கட் பண்ணதுக்கப்புறம் நார்த் போல் தனியாக சவுத் போல் தனியாக வந்துடுது ரெண்டையும் பர்பண்டிகுலராக கட் பண்ணோம்னா நார்த் போல் சவுத் போல் தனித்தனியாக வந்துடுது அதுதான் தான் அடுத்திருக்கக்கூடிய படத்தில் காட்டிருக்கிறாங்க நார்த் போல் சவுத் போல் அப்போ அதனுடைய டிஸ்டன்ஸ் முன்னாடி எவ்வளோ இருந்தது அப்படின்னா டூ எல்லுங்கிற டிஸ்டன்ஸ் ரெண்டு போல்ஸ் ஸ்ட்ரென்த்து கிடையில் இருக்கக்கூடிய டிஸ்டன்ஸு மேக்னெட்டிக் லென்த் அதனுடைய மேக்னெட்டிக் லென்த்துங்கிறது டூ எல் அப்போ ரெண்டாக கட் பண்ணிட்டோம்னா அதனுடைய மேக்னெட்டிக் லென்த்து எவ்வளோவா இருக்கும் அப்படின்னா இது ஒரு எல் இது ஒரு எல் அப்போ லென்த்துங்கிறது குறைஞ்சிருக்குது அதனுடைய லென்த்து டூ எல்லுங்கிறது டிவைடட் பை டூ அப்போ இங்கே ஒரு எல் இங்கே ஒரு எல் ஆனால் இதனுடைய போல் ஸ்ட்ரென்த் கியூஎம் என்னுடைய போல் ஸ்ட்ரென்த்துங்கிறது க்யூஎம் இங்கேயும் பார்த்தீங்கன்னா கியூஎம் இங்கேயும் கியூஎம் இங்கேயும் கியூஎம் க்யூஎம் இது சேஞ்ச் ஆகாமல் அப்படியே இருக்குது பர்பர்டிகுலராக கட் பண்ணோம்னா அதனுடைய போல் ஸ்ட்ரென்த் சேஞ்ச் ஆகலை அதனுடைய லென்த்து டிவைடட் பை ஹாஃப் அப்போ லென்த்து மட்டும் பாதியாக குறையுது அதனுடைய போல் ஸ்ட்ரென்த்துங்கிறது சேஞ்ச் ஆகவே இல்லை அப்படிங்கிறத இந்த டைக்ராமில் பார்க்கலாம் நெக்ஸ்ட்டு தேர்ட் பாயிண்ட் நெக்ஸ்ட்டு தேர்ட் பாயிண்ட்

அப்போ இது ஒரு மேக்னெட்டாக ஆக்ட் பண்ணும் இது ஒரு மேக்னெட்டாக ஆக்ட் பண்ணும் வித் போல்ஸ் இட்டு என்ஸ் அப்போ இதில் ஒரு நார்த் போல் சவுத் போல் ப்ரொடியூஸ் ஆகும் இதில் ஒரு சவுத் போல் நார்த் போல் இப்போ சவுத் போல் நார்த் போல் இங்கேயும் சவுத் போல் நார்த் போல் அப்படிங்கிற ரெண்டு மேக்னெட் ப்ரொடியூஸ் ஆகும் நெக்ஸ்ட் பாயிண்ட் டூ போல்ஸ் ஆஃப் தி மேக்னெட் ஆஃப் போல் ஸ்ட்ரென்த் ஈக்குவல் டு ஒன் அன் முன்னையே நம்ம பார்த்தோம் இதனுடைய இங்கே எவ்வளோ போல் ஸ்ட்ரென்த் இருக்குதோ அதே அளவுக்கு தான் இங்கேயும் இருக்கும் இந்த நார்த்தில் எவ்வளோ இருக்குதோ அதே அளவுக்கு இந்த நார்த்தில் இருக்கும் இந்த சவுத்தில் எவ்வளோ இருக்குதோ அதே அளவுக்கு இந்த சவுத்தில் இருக்கும் அப்போ நாலுமே ஈக்குவலாக இருக்கும் நாலு போல் நாலு பாயிண்ட் இங்கே பார்த்தீங்கன்னா நாலு டாட் இருக்குது இந்த நாலு டாட்லேயுமே போல் ஈக்குவலாக இருக்கும் இப்போ போல் சேஞ்ச் ஆகாது அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம் அடுத்து த லென்த் ஆஃப் தி பார் மேக்னெட் த லென்த் ஆஃப் தி பார் மேக்னட் இஸ் கால்டு ஜியோமெட்ரிக்கல் லென்த் அதையும் நம்ம பார்த்துட்டோம் லென்த் பிட்வீன் டூ மேக்னெட்டிக் போல்ஸ் இந்த பார் மேக்னெட்டிக் இஸ் மேக்னெட்டிக் லென்த் அதையும் டைக்ராம்லேயே பார்த்துட்டோம் இப்போ மேக்னட்டிக் லென்த் இஸ் ஆல்வேஸ் ஸ்லைட்லி ஸ்மாலர் தென் ஜியோமெட்ரிக்கல் லென்த் நம்ம பார்த்தோம்னா தெரியும் இதை விட இது எப்படி இருக்கும் அப்படின்னா ஜியோமெட்ரிக் லென்த்துங்கிறது இந்த எண்ட்லேருந்து இந்த எண்டு வரைக்கும் அதுக்கு உள்ளே பார்த்தீங்கன்னா போல்ஸ் போல்ஸ் இருக்குது நார்த் போல் சவுத் போல் அதோடைய டிஸ்டன்ஸு ஜியோமெட்ரிக்கல் லென்த்தை விட மேக்னெட்டிக் லென்த்துங்கிறது எப்போவுமே ஸ்மால் கம்மியாக இருக்கும் த ரேஷியோ ஆஃப் தி மேக்னெட்டிக் லென்த் எவ்வளோ அளவுக்கு கம்மியாக இருக்கும் இந்த ரேஷியோ ஆஃப் தி மேக்னெட்டிக் லென்த் அண்டு ஜியோமெட்ரிக்கல் லென்த் அதனுடைய ரேஷியோ ஃபைவ் பை சிக்ஸ் அப்போ சிக்ஸில் ஃபைவ் அளவுக்கு இருக்கும் மேக்னட்டிக் டிவைட் பை ஜியோமெட்ரிக்கல் லென்த் ஈக்குவல் டு ஃபைவ் பை சிக்ஸ் அந்த எதளவுக்கு அப்போ செவன்ட்டி பர்சன்டேஜ் செவன்டி ஃபைவ் பர்சன்டேஜுக்கு மேலே ஜீரோ பாயிண்ட் எயிட் டபுள் த்ரீ 0.833 பாயிண்ட் எயிட் டபுள் த்ரீ அளவுக்கு இருக்கும் இதுதான் வேல்யூ அப்போ நமக்கு மேக்னெட்டிக் லென்த் வேணும்னா ஜியோமெட்ரிக்கல் லென்த்து இன்ட்டு ஃபைவ் பை சிக்ஸ் ஃபைவ் பை சிக்ஸ் இன்ட்டு ஜியோமெட்ரிக்கல் லென்த் அப்படின்னு எழுதிக்கலாம் மேக்னெட்டிக் லென்த்து ஈக்குவல் டு ஃபைவ் பை சிக்ஸ் இன்ட்டு ஜியோமெட்ரிக்கல் லென்த் ஜியோமெட்ரிக்கல் லென்த்து நம்ம எடுத்துக்கிட்டோம்னா மேக்னெட்டிக் லென்த்து கண்டுபிடிக்கலாம் இப்போ லெட் த மேக்னெட்டிக் தி பார் மேக்னெட் பிஎம் ஹூஸ் மேக்னெட் டி ஈக்குவல் டு டூ எல் போல் ஸ்ட்ரென்த் கியூஎம் இப்படி த மேக்னெட்டிக் மூமெண்ட் ஆஃப் தி பார் மேக்னெட் வென் இட் கட் இன் டு த ட டூ பேசஸ் அடுத்திருக்கக்கூடிய எக்ஸாம்பிள் த்ரீ பாயிண்ட் டூ சம் இப்போ மேக்னெட்டிக் மூமெண்ட் காந்த திருப்புத்திரன் பார் மேக்னெட்டுக்கு எவ்வளோ இருக்குது அப்போ அதை நம்ம பிஎம்னு வச்சுக்கிறோம் மேக்னெட்டிக் மூமெண்ட் பிஎம் மேக்னெட்டிக் லென்த் டி ஈக்குவல் டு டூ எல் அதுக்கடுத்து போல் ஸ்டென்த் கியூஎம்னு நமக்கு தெரியும் அதான் அப்படியே வச்சிரும் கம்ப்யூட்டர் த மேக்னெட்டிக் மூமெண்ட் ஆஃப் தி பார் மேக்னெட் வென் இன்ட்ரெட் கட் இன்ட்டு த டூ பீசஸ் அப்போ ரெண்டு பீஸாக கட் பண்ணுறோம் அப்போ ரெண்டு பீஸாக கட் பண்ணுறோம் அப்போ ரெண்டு பீஸாக கட் பண்ணுறப்ப இங்கே பார்த்தீங்கன்னா ஒன்று அலாங் த லென்த் வாக்கில் கட் பண்ணுறோம் இன்னொன்று பர்பண்டிகுலர் டு த லென்த் அப்போ பர்பண்டிகுலர் டு த லென்த் அப்போ பர்பண்டிகுலராக கட் பண்ணுறோம் ஒன்று அலாங் த லென்த்து இன்னொன்று பர்பண்டிகுலர் டு த லென்த்து ஒன்று அலாங் த லென்த்து இன்னொன்று பர்பண்டிகுலர் டு த லென்த் அப்போ ரெண்டு முறையில் நம்ம கட் பண்ணலாம் அலாங் த லென்த் பர்பண்டிகுலர் டு த இட்ஸ் லென்த்து ஃபஸ்ட்டு ஏ மேக்னட் கட் இன் டு த டூ பீசஸ் அலாங் த லென்த் முதல்ல அலாங் த லென்த் ஒரு நீல வாக்கில் கட் பண்ணுறோம் இப்போ ரெக்டாங்குலர் ஷேப்பில் இருக்கக்கூடிய அந்த பார் மேக்னேட்டை ஒரு நீல வாக்கில் கட் பண்ணுறோம் அப்போ மேலே ஒரு சவுத் போல் நார்த் போல் கட் பண்ணதுக்கப்புறம் கீழே ஒரு சவுத் போல் நார்த் போல் இங்கே பார்த்தீங்கன்னா மேலே ஒரு சவுத் போல் நார்த் போல் கீழே ஒரு சவுத் போல் நார்த் போல் அப்போ இதனுடைய லென்த் எவ்வளோ இருக்கும் அந்த டீங்கிற டூஎல் டிஸ்டன்ஸ் தான் இருக்கும் அப்போ டீங்கிற இங்கேருந்து இது வரைக்கும் எவ்வளோ டிஸ்டன்ஸ் இருக்குதோ அதே அளவுக்கு தான் இங்கேயும் இருக்குது இங்கேயும் பார்த்தீங்கன்னா டூ எல்ங்கிற டிஸ்டன்ஸ் ரெண்டு மேக்னட்டாக மாறிடுச்சு ரெண்டு மேக்னெட்டும் டூ எல்ங்கிற டிஸ்டன்ஸில் இருக்குது ஆனால் இதனுடைய போல் ஸ்ட்ரென்த் போல் ஸ்ட்ரென்த் மட்டும் ரெடியூசிங் ஆஃப் அப்போ பாதியாக குறையுது போல் ஸ்ட்ரென்த்து மட்டும் பாதியாக குறையுது அப்போ முன்னாடி Qm இருந்தது இப்போ QM பை டூ அப்போ க்யூஎம் பை டூவாக மாறிடுது அப்போ அலாங் த லென்த் அலாங் த கட் பண்ணுறப்ப அலாங் இட்ஸ் லென்த் நீள வாக்கில் கட் பண்ணோம்னா அதனுடைய போல் ஸ்ட்ரென்த்துங்கிறது க்யூஎம் பை டூ அப்போ பாதியாக ரெடியூஸ் ஆகுது அதனுடைய லென்த்து எந்த சேஞ்சஸும் இல்லாமல் அப்படியே இருக்குதுங்கிறத நாம் இந்த டயக்ராமில் பார்த்தோம்னாவே நமக்கு தெரியுது வென் என் பார் மேக்னெட் கட் அலாங் த ஆக்சிஸ் இன்ட்டு த டூ பீசஸ் நியூ மேக்னெட்டிக் போல் ஷென்ட் அப்போ புதுசாக உருவாங்க இங்கே ஒரு போல் ஸ்ட்ரென்த் இருக்கும் இங்கே முன்னாடி இருந்த போல் ஸ்ட்ரென்த்து இப்போ ஒரு போல் ஸ்ட்ரென்த் இருக்கும் இந்த போல் ஸ்ட்ரென்த்து qm டேஸ் அப்போ qm டேஸ் ஈக்குவல் qm க்யூஎம் டிவைடட் பை டூ அப்போ கியூஎம் டேஸ் எவ்வளவா இருக்கும் by 2, பை டூ மேக்னெட்டிக் லென்த் change, நாட் சேஞ்ச் அப்போ மேக்னெட்டிக் லென்த்துங்கிறது சேஞ்ச் ஆகலை இப்போ மேக்னெட்டிக் மூமெண்ட் மேக்னெட்டிக் மூமெண்ட்டுக்கான ஃபார்முலா தெரியும் நமக்கு பிஎம் qm, டு க்யூஎம் இன்ட்டு டூஎல் அப்போ இங்கே கியூஎம்ங்கிறது என்னவா இருக்குது அப்படிங்கிறது இப்போ பிஎம் டேஷாக மாற்றிட்டோம்னா பிஎம் டேஸ்ங்கிறது இப்போ இந்த அலாங் த லென்த்து அலாங் த லென்த்தில் கட் பண்ணோம்னா நமக்கு பிஎம் டேஸ் அப்போ மேக்னடிக் மூமெண்ட் க்யூஎம் டேஷ் இன்ட்டு டூ எல் டூஎல்ங்கிறது சேஞ்ச் ஆகலை அப்போ டூ எல் அப்போ கியூஎம் டேஸ் இன்ட்டு டூ எல் அப்போ கியூஎம் டேஷுங்கிறது நம்ம என்னவாக எடுத்துருக்குறோம் க்யூஎம் டிவைடட் பை டூ க்யூஎம் டிவைடட் பை டூ இன்ட்டு டூ எல் 2L இருக்கும் இப்போ நம்ம என்ன பண்ணுறோம் 1 பை டூவை மட்டும் வெளியில் எடுத்துடலாம் ஒன் பை டூவாக மட்டும் வெளியில எடுத்துடலாம் மீதி என்ன இருக்கும் கியூஎம் டூ எல் அப்போ கியூஎம் டூ எல்ல நம்ம என்னென்னு வச்சுக்கிறோம் பிஎம் அப்போ 1 by 2 PM ஒன் பை டூ பிஎம் டேஸ் ஈக்குவல் பிஎம் இப்போ இதனுடைய போல்சன் மேக்னெட்டிக் மூமெண்ட்டு என்னவாக இருக்கும் ஒன் பை டூ பிஎம் அப்போ அதில் பாதியாக குறையுது அதனுடைய போல் ஷென்த்து பாதியாக குறையிற மாதிரி இதனுடைய மேக்னெட்டிக் மூமெண்ட்டும் பாதியாக குறையுது அப்போ பிஎம் டேஸ் வெக்டார் ஈக்குவல் டு ஒன் பை டூ பிஎம் வெக்டார் ஒன் பை டூ பிஎம் வெக்டாராக இருக்கும் நெக்ஸ்ட்டு பார் மேக்னெட் கட் இன் டு த பீசஸ் பர்பண்டிகுலர் டு த ஆக்சிஸ் இப்போ என்ன பண்ணுறோம் பர்பண்டிகுலராக கட் பண்ணுறோம் இது முன்னாடியே பார்த்தோம் பர்பண்டிகுலராக நார்த் போல் தனியாக சவுத் போல் தனியாக கட் பண்ணுறோம் அப்போ இதில் இருக்கக்கூடிய சவுத் போலு ஒரு மேக்னெட்டாக ஆக்ட் பண்ணோம் நார்த் போலு ஒரு மேக்னெட்டாக ஆக்ட் பண்ணோம் அப்போ சவுத் போல் ஒரு மேக்னெட்டு நார்த் போல் ஒரு மேக்னெட் அதுதான் கீழே இருக்கக்கூடிய படம் முன்னாடியே சொல்லியிருக்கிறோம் அதனுடைய போல் ஸ்ட்ரென்த்துங்கிறது சேஞ்ச் ஆகாது லென்த்து மட்டும்தான் சேஞ்ச் ஆகும் அப்போ இங்கே ஒரு லென்த்து இங்கே ஒரு லென்த்து அப்போ இங்கே ஒரு எல் இங்கே ஒரு எல் டூ எல்ங்கிறது எல்லாம் மாறிடுச்சு இப்போ இங்கே இதுக்கு இந்த மேக்னெட்டுக்கு இந்த மேக்னெட்டுக்கு நம்ம மேக்னெட்டிக் மூமெண்ட் அப்போ பிஎம் டேஸ் ஈக்குவல் டு சேஞ்ச் ஆகலை டூ எல்லுங்கிறது மட்டும் எல்லாம் சேஞ்ச் ஆகுது அப்போ எல்லா எல்லாம் கீழேயும் கீழே மல்டிப்ளை பண்ணிக்கலாம் டூ எல் டிவைடட் பை டூ அப்போ இதில் இருந்து ஒன் பை டூவை வெளியில் எடுக்கலாம் ஒன் பை டூவை வெளியில் எடுத்துட்டோம்னா கியூஎம் இன்ட்டு டூ எல் இப்போ கியூஎம் டூ எல்லாம் என்னென்னு வச்சுக்கலாம் பிஎம் அப்போ பிஎம் டேஸ் ஈக்குவல் டு பிஎம் டேஸ் ஈக்குவல் டு ஒன் பை டூ பிஎம் அப்போ இங்கேயும் அதனுடைய மேக்னட்டிக் மூமெண்ட் பாதியாக குறையுது அங்கேயும் மேக்னட்டிக் மூமெண்ட் பாதியாக குறையுது இதிலையும் பர்பர்டிகுலராக கட் பண்ணுறப்போ அதனுடைய மேக்னெட்டிக் மூமெண்ட்டு பாதியாக குறையுது வெக்டர் ஃபார்மில் எழுதணும்னா பிஎம் வெக்டார் ஈக்குவல் டு ஒன் பை டூ பிஎம் பிஎம் டேஸ் வெக்டார் ஈக்குவல் டு ஒன் பை டூ பிஎம் அப்படிங்கிறது இங்கே வெக்டர் நொட்டேஷனில் நமக்கு கிடைக்குது இது அதனுடைய மேக்னெட் நெக்ஸ்ட்டு நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்கக்கூடியது ஒரு நோட் த பாயிண்ட் நெக்ஸ்ட்டு ஒரு நோட் த பாயிண்ட் அப்போ நோட் த பாயிண்டில் என்ன சொல்லியிருக்கிறாங்க அப்படின்னு பார்ப்போம் முதல்ல போல்ஷன் இஸ் ஸ்கேலார் குவான்டிட்டி போல்ஷன்ட்டுங்கிறது ஒரு ஸ்கேலார் குவாண்டிட்டி வித் டைமென்ஷன் எம் ஜீரோ எல் டி ஜீரோ ஏ இதனுடைய எஸ்ஐ யூனிட்டு என்டி மைனஸ் ஒன் நியூட்டன் பர் டெஸ்லா அது மே என் டிவைடட் பை டி அது மேலே போச்சுன்னா டி மைனஸ் ஒன் ஆர் ஆம்பியர் மீட்டர் ஆம்பியர் மீட்டர்னு சொல்லலாம் போல் போல்சென்தனுடைய யூனிட் ஆம்பியர் மீட்டர் ஆர் நியூட்டன் பார் டெஸ்லா அப்படிங்கிறது அதனுடைய யூனிட் செகண்டு லைக் பாசிட்டிவ் அண்டு நெகட்டிவ் சார்ஜஸ் எலக்ட்ரோஸ்டாட்டிக் நம்ம எலெக்ட்ரோ ஸ்டேட்டிக்ஸில் பாசிட்டிவ் சார்ஜ் நெகட்டிவ் சார்ஜுங்கிறத பார்த்துருக்குறோம் அப்போ நார்த் போல் ஆஃப் தி மேக்னெட் எக்ஸ்பீரியன்ஸ் ஃபோர்ஸ் இந்த டைரக்ஷன் ஆஃப் மேக்னெட்டிக் ஃபீல்ட் வயல் சவுத் போல் மேக்னெட் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தால் ஆப்போசிட் டு த மேக்னெட்டிக் ஃபீல் அப்போ நார்த் போலாக இருந்ததுன்னா மேக்னெட் எக்ஸ்பீரியன்ஸ் த ஃபோர்ஸ் இந்த த டைரக்ஷன் ஆஃப் தி மேக்னெட்டிக் ஃபீல் அப்போ நார்த் போலாக இருந்ததுன்னா அதனுடைய டைரக்ஷன்லேயே அதனுடைய மேக்னெட்டிக் ஃபீல் அதனுடைய டைரெக்ஷன்லையே இருக்கும் சவுத் போலாக இருந்ததுன்னா அதுக்கு ஆப்போசிட் டைரக்ஷனில் இருக்கும் அதனுடைய மேக்னெட்டிக் ஃபீல்டுங்கிறது ஆப்போசிட் டைரக்ஷனில் இருக்கும் ஃபோர்ஸ் ஆப்போசிட் டு த மேக்னெட்டிக் ஃபீல்டு அதனுடைய ஃபோர்ஸுங்கிறது மேக்னெட்டிக் ஃபீல்டுக்கு ஆப்போசிட்டில் இருக்கும் நார்த்தாக இருந்ததுன்னா மேக்னெட்டிக் ஃபீல்டுனுடைய டைரக்ஷன்லேயே இருக்கும் சவுத்தாக இருந்ததுன்னா ஆப்போசிட் டைரக்ஷனில் இருக்கும் நெக்ஸ்ட்டு போல் ஸ்டென்த் டிபெண்ட்ஸ் அப்பான் த நேச்சர் போல் ஸ்டென்த்துங்கிறது எதையெல்லாம் டிபெண்ட் பண்ணி இருக்கும் ஆன் நேச்சர் ஆஃப் தி மெட்டீரியல் ஆஃப் தி மேக்னெட் அப்போ அந்த மேக்னெட் எந்த மெட்டீரியல்னால் செய்யப்பட்டிருக்குது அப்போ நேச்சுரப் மெட்டீரியல் ஆஃப் தி மேக்னெட் அது எதனால் செய்யப்பட்டிருக்குது ஏரியா ஆஃப் தி கிராஸ் செக்ஷன் அதனுடைய ஏரியா அடுத்தது ஸ்டேட் ஆஃப் மேக்னசேஷன் அப்போ மேக்னட்டிசேஷங்கிறது எந்த முறையில் மேக்னட்டேஷன் அடைஞ்சிருக்குது அப்படிங்கிறத பொறுத்தும் அதனுடைய போல் ஸ்ட்ரென்த் இருக்கும் நெக்ஸ்ட் பாயிண்ட் இப்போ மேக்னட்டிஸ் கட் இன்ட்டு த டூ ஈக்குவல் ஹால்ஸ் அதை பாதியாக கட் பண்ணோம்னா அலாங் த லென்த் த போல் ஸ்ட்ரென்த் இஸ் ரெடியூஸ்டு ஹாஃப் நம்ம முன்னாடியே பார்த்துருக்குறோம் அலாங் த லென்த்தாக இருந்ததுன்னா போல் ஸ்ட்ரென்த்து ரெடியூஸ்டு டு ஹாஃப் அப்படிங்கிறது நமக்கு தெரியும் ஈக்குவல் ஹால்ஸ் பர்பண்டிக்குலர் பர்பண்டிக்குலராக இருந்ததுன்னா அதனுடைய லென்த்து த போல் ஸ்ட்ரென்த் ரிமைன்ஸ் சேம் அதனுடைய லென்த்து ஹாஃப் ரெடியூஸ்டு ஹாஃப் பாதியாக குறையுது தென் போல் ஸ்ட்ரென்த் ரிமைன்ஸ் சேம் போல் ஸ்டென்த்துங்கிறது சேஞ்ச் ஆகாது அதெல்லாம் முன்னாடியே நம்ம பார்த்துட்டோம் கட் இன் டு த டூ பீசஸ் வி வில் நாட் கெட் செப்பரேட் நார்த் அண்டு சவுத் போல் அப்போ ரெண்டாக கட் பண்ணிட்டோம் அப்போ செப்பரேட்டாக நார்த் போல் சவுத் போலை நம்ம செப்பரேட்டாக எடுத்துக்க முடியாது அப்போ ஒரு மேக்னெட்னால் நார்த் போல் சவுத் போல் ஒன்றா தான் இருக்கும் இன்செட் வி கெட் டூ மேக்னெட்ஸ் இன் அதர்வர்ஸ் ஐசோலேட்டட் மோனோ டெஸ் நாட் எக்ஸிட் இன் நேச்சர் அப்போ ஐசோலேட்டட் மோனோபோல் ஒரு தனியான மோனோபோல் ஒரு முனையை உருவாக்க முடியாது அப்போ நார்த் போல் சவுத் போல் அப்போ தனித்தனியாக உருவாக்க முடியாது டஸ் நாட் எக்ஸிஸ்ட் இன் நேச்சர் இயற்கையில் இது நடக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை ஒரு வடமுனை தென்முனையை உருவாக்குறதுக்கு வாய்ப்பே இல்லை நெக்ஸ்ட்டு எக்ஸாம்பிள் த்ரீ பாயிண்ட் த்ரீ எக்ஸாம்பிள் த்ரீ பாயிண்ட் த்ரீ அடுத்து பார்த்தீங்கன்னா மேக்னெட் அது யூனிஃபார்ம் மேக்னெட்டி ஜியோமெட்ரிக்கல் லென்த் ஆஃப் தி மேக்னெட் ஜியோமெட்ரிக் லென்த்து கொடுத்துட்டாங்க மார்க் த பொசிஷன் ஆஃப் தி மேக்னெட்டிக் மேக்னெட்டிக் போல் பாயிண்ட்ஸ் அப்போ மேக்னடிக் போல் பாயிண்ட்ஸு எந்த இடத்துல இருக்கும் அப்படின்னு மார்க் பண்ண சொல்லியிருக்கிறாங்க அப்போ நமக்கு என்னலாம் தெரியணும் அப்படின்னா இது ஜியோமெட்ரிக்கல் லென்த் டுவெல் சென்டிமீட்டர் அவங்களே கொடுத்துட்டாங்க இப்போ இங்கே இருந்து எவ்வளோ டிஸ்டன்ஸில் இந்த பாயிண்ட் இருக்குது இந்த சவுத்தில் எவ்வளோ டிஸ்டன்ஸில் இந்த பாயிண்ட் இருக்குது அப்படிங்கிறது தான் கண்டுபிடிக்கணும் அப்போ அதுக்கப்புறம் என்ன கண்டுபிடிக்கலாம் மேக்னெட்டிக் லென்த்து கண்டுபிடிக்கலாம் மேக்னெட்டிக் லென்த்து கண்டுபிடிச்சி தான் நம்ம அதனுடைய டிஸ்டன்ஸை கால்குலேட் பண்ண முடியும் நமக்கு ஃபார்முலா தெரியும் நமக்கு முன்னாடியே ஃபார்முலா தெரியும் ஜியோமெட்ரிக்கல் லென்த் ஆஃப் தி பார் மேக்னட் இஸ் டுவெல் சென்டிமீட்டர் மேக்னெட்டிக் லென்த்து ஈக்குவல் டு ஃபைவ் பை சிக்ஸ் என்று ஜியோமெட்ரிக்கல் லென்த் முன்னாடியே சொன்னேன் ஃபைவ் பை சிக்ஸ் என்று ஜியோமெட்ரிகல் லென்த் அப்போ டென் சென்டிமீட்டர் அப்போ மேக்னட்டிக் லென்த்துங்கிறது டென் சென்டிமீட்டர் அப்போ டுவெல் மைனஸ் டென் டூ சென்டிமீட்டர் அப்போ டூ சென்டிமீட்டர் இருக்கும் ரெண்டு பக்கமும் ஈக்குவல் டிஸ்டன்ஸ் அப்போ நார்த் போல் சவுத் போலுங்கிறது என்னுடைய போல்ஸ் வந்து ஈக்குவல் டிஸ்டன்ஸில் இருக்கும் அப்போ இந்த பக்கம் ஒரு ஒன் மீட்டர் இந்த பக்கம் ஒரு ஒன் மீட்டர் ரெண்டு பக்கமும் ஒன் மீட்டர் அதுதான் இந்த டைக்ராமில் பார்த்தீங்கன்னா தெரியும் இங்கே சவுத் போல் நார்த் போல் இங்கே ஒன் சென்டிமீட்டர் டென் சென்டிமீட்டர் மேக்னெட்டிக் லென்த்துங்கிறது டென் சென்டிமீட்டர் மீதி இருக்கக்கூடிய ரிமைனிங் டூ சென்டிமீட்டர் இங்கே ஒன் சென்டிமீட்டர் இங்கே ஒன் சென்டிமீட்டர் இந்த பாயிண்ட்ஸை தான் நம்ம குறிக்கணும் அடுத்தது மேக்னெட்டிக் ஃபீல்ட் லைன்ஸ் அப்போ காந்தப்புல கோடுகள் அப்போ மேக்னெட்டிக் ஃபீல்ட் லைன்ஸுங்கிறது காந்தப்புல கோடுகள் மேக்னெட்டிக் ஃபீல்ட் லைன்ஸ் ஆர் கண்டினியூஸ்டு குளோஸ்டு கர்வ்ஸ் இது எப்படி இருக்கும் கண்டினியூஸ்டு கர்வு முன்னாடி டைக்ராமில் பார்த்தோம்னா நமக்கு தெரியும் ஒரு கண்டினியூஸ் கருவு அப்போ முன்னாடி பார்த்திங்கன்னா ஒரு கண்டினியூஸ் கருவாக இருக்கும் இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு கண்டினியூஸ் கருவு இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா இதுதான் நேச்சுரல் நாம் வச்சுருக்கக்கூடியது அதனுடைய டைமென்ஷன் இது நேச்சுரல் இங்கே பார்த்தீங்கன்னா கருவு எப்படி இருக்குதுன்னா ஒரு க்ளோஸ்டு கரு இது ஒரு க்ளோஸ்டு ஒரு வளையமாக தான் நமக்கு இருக்குது அப்படிங்கிறத பார்க்க முடியும் அட் எனி பாயிண்ட் கருடு நோன்னு தான் ட்ராயிங் சரி ஃபஸ்ட் பாயிண்ட் த டைரக்ஷன் ஆஃப் தி மேக்னெட்டிக் ஃபீல்ட் லைன்ஸ் ஃப்ரம் த நார்த் போல் டு சவுத் போல் அவுட் சைட் த மேக்னெட் நான் முன்னாடியே சொல்லியிருக்கிறேன் மேக்னெட்டிக் ஃபீல்ட் லைன்ஸு இஸ் ஃப்ரம் நார்த் போல் டு சவுத் போல் அப்போ மேக்னடிக் ஃபீல்ட் லைன்ஸுங்கிறது நார்த் போலில் ஆரம்பித்து சவுத் போலில் முடியும் அண்ட் த சவுத் போல் டு த நார்த் போல் இன்சைடு த மேக்னெட் இது அவுட்டரில் நடக்கக்கூடியது இன்னரில் நடக்கக்கூடியது சவுத் போல் டு நார்த் போல் இன்சைடு தான் மேக்னெட் இன்சைடில் சவுத் போலேருந்து நார்த் போல் போவோம் அவுட் சைடில் நார்த் போலேருந்து சவுத் போல் போகுங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கலாம் நெக்ஸ்ட்டு டைரக்ஷன் ஆஃப் தி மேக்னெட்டிக் ஃபீல்ட் டைரக்ஷன் ஆஃப் தி மேக்னெட்டிக் ஃபீல்டு இப்போ டைரக்ஷன் ஆஃப் தி மேக்னெட்டிக் ஃபீல்டு அப்போ மேக்னெட்டிக் ஃபீல்டு எனி பாயிண்ட் த கர் இஸ் நவுன் ட்ராயிங் த டேஞ்சன் லைன் அதோடய மேக்னெட்டிக் ஃபீல்டினுடைய டைரெக்ஷன் எங்கே இருக்கும் அந்த கர் அந்த மேக்னெட்டிக் ஃபீல்டு லைன்ஸினுடைய டேஞ்சன் அதனுடைய டேஞ்சன் லைன்ஸ் ஃபோர்ஸ் தட் த பாயிண்ட் த ஃபிகர் த்ரீ பாயிண்ட் டென் த டேஞ்சன் ட்ரான் த பாயிண்ட் பிக்யூஆர் பிக்யூஆருங்கிற அந்த பாயிண்டில் நம்ம செகண்ட் பீங்க இதில் பார்த்தோம்னா பிக்யூஆர் இப்போ நம்ம பிக்யூஆருங்கிறது அதனுடைய டேஞ்சன் லைன் அது கருடு எப்படி இருக்குது இப்படி இருக்குது இப்படி இருக்கா இப்போ இதனுடைய டேஞ்சன் லைன் வரைகிறோம் இது இதனுடைய டேஞ்சன் லைன் இது இதனுடைய டேஞ்சன் லைன் இது இதனுடைய டேஞ்சன் லைன் அப்போ இது பி இது கியூ இப்போ மேக்னெட்டிக் ஃபீல்டுடைய லைன்ஸு லைன்ஸினுடைய டைரெக்ஷன் எங்கே இருக்குது பியில் இப்படி இருக்குது கியூவில் இப்படி இருக்குது அப்போ ஆரில் இப்படி இருக்குது இதுதான் இந்த செகண்ட் டயக்ராம் அதனுடைய ஃபீல்ட் லைனுடைய டைரக்ஷன்ல இருக்கும் அப்போ டேஞ்சன்சன் லைனுடைய டைரெக்ஷன் மேக்னெட்டிக் ஃபீல்டு அட் சட்டிய பாயிண்ட் மேக்னெட்டிக் ஃபீல்ட் பி தட் த பாயிண்ட் நெக்ஸ்ட் பாயிண்ட் மேக்னெட்டிக் ஃபீல்ட் லைன் நெவர் இன்டர்செக்ட் அப்போ மேக்னெட்டிக் ஃபீல்ட் லைன்ஸ் நெவர் இன்டர்செக்ட் ஈச் அதர் அப்போ ஒன்று ஒன்று அது வெட்டி கொள்ளாது தொட்டு கொள்ளாது த மேக்னெட்டிக் காம்பஸ் நீடில் உட் பாயிண்ட் டுவோர்ஸ் த டூ டைரெக்ஷன் அப்படி ஒன்றோட ஒன்று மோதிச்சுன்னா த மேக்னெட்டிக் காம்பஸ் நீடில் உட் பாயிண்ட் டுவோர்ஸ் த டூ டைரெக்ஷன் அப்போ மேக்னெட்டிக் காம்பஸ்ங்கிறது டூ டைரெக்ஷனை காட்டும் அந்த மாதிரி காட்டுறதுக்கு பாசிபிள் இல்லை அந்த மாதிரி காட்டினா அது ராங் அந்த மாதிரி பாசிபிளே இல்லை அப்போ மேக்னெட்டிக் ஃபீல்ட் லைன்ஸ் நெவர் இன்டர்செக்ட் அப்போ மேக்னெட்டிக் ஃபீல்ட் லைன்ஸுங்கிறது

அப்போ அதனுடைய ஸ்ட்ரென்த்து அதனுடைய ஸ்ட்ரென்த்து எதை பொறுத்து இருக்கும் அப்போ ரிலேட்டிவ் ஸ்ட்ரென்த் ஆஃப் தி மேக்னெட்டிக் ஃபீல்ட் மேக்னெட்டிக் ஃபீல்ட் லைன்ஸை பொறுத்து தான் அதனுடைய ஸ்ட்ரென்த் இருக்கும் மேக்னெட்டிக் ஃபீல்ட் லைன்ஸை பொறுத்து தான் அதனுடைய ஸ்ட்ரென்த் இருக்கும் மேக்னெட்டிக் ஃபீல்ட் இஸ் ஸ்ட்ராங் வேர் மேக்னெட்டிக் ஃபீல்ட் லைன்ஸ் க்ரௌடு எங்கெல்லாம் க்ரௌடாக இருக்குதோ அதனுடைய இன்டென்சிட்டி அதிகமாக இருக்குதோ அதிகமான லைன்ஸ் இருக்குதோ அங்கே ஸ்ட்ராங்காக இருக்கும் வீக் தேர் மேக்னெட்டிக் ஃபீல்ட் லைன்ஸ் தின் அவுட் கம்மியாக இருக்கிற இடத்துல அதனுடைய ஸ்ட்ரென்த்து கம்மியாக இருக்கும் அதனுடைய ஸ்ட்ரென்த்து கம்மியாக இருக்கும் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கலாம் நெக்ஸ்ட்டு த மேக்னெட்டிக் ஃப்ளெக்ஸ் மேக்னெட்டிக் ஃப்ளெக்ஸ் த நம்பர் ஆஃப் மேக்னெடிக் லைன்ஸ் கிராசிங் ஃபார் யூனிட் ஏரியா அப்போ மே நம்பர் ஆஃப் மேக்னெட்டிக் ஃபீல்ட் லைன்ஸ் கிராசிங் ஃபார் யூனிட் ஏரியா இஸ் கால்டு மேக்னெட்டிக் பை பி அப்போ பைபி அப்போ இந்த நம்பர் ஆஃப் மேக்னெட்டிக் ஃபீல்ட் லைன்ஸ் கிராசிங் ஃபார் யூனிட் ஏரியா நம்பர் ஆஃப் மேக்னெட்டிக் ஃபீல்ட் லைன்ஸ் கிராசிங் பார் யூனிட் ஏரியா இது ஒரு யூனிட் ஏரியா ஏன்னு நம்ம எடுத்துக்கிட்டோம்னா இந்த ஏரியாவுக்குள்ளே கிராஸ் ஆகக்கூடிய மேக்னெட்டிக் லைன்ஸ் எத்தனை லைன்ஸ் கிராஸ் ஆகுதோ கிராஸ் ஆகக்கூடிய மேக்னட்டிக் லைன்ஸ் ஏவில் கிராஸ் ஆகக்கூடிய மேக்னட்டிக் லைன்ஸ் இதை தான் நம்ம மேக்னெட்டிக் ப்ளக்ஸ் பை பி பை பின்னு சொல்லலாம் இப்போ மேக்னெட்டிக் ஃபீல்டனுடைய ஃப்ளக்ஸ்ஸு அப்போ இந்த ஏரியாவில் கிராஸ் ஆகக்கூடிய மேக்னெட்டிக் லைன்ஸ் எத்தனை லைன்ஸ் கிராஸ் ஆகுது த்ரீ ஆர் ஃபோர் ஃபைவ் எவ்வளோ வேணாலும் இருக்கலாம் இந்த கிராஸ் ஆகக்கூடிய மேக்னெட்டிக் லைன்ஸ் அதுதான் பைபிங்கிற மேக்னட்டிக் ஃப்ளக்ஸ் நம்பர் ஆஃப் மேக்னெட்டிக் ஃபீல்ட் லைன்ஸ் கிராஸிங் ஃபார் யூனிட் ஏரியா இஸ் கால்டு மேக்னெட்டிக் ஃப்ளெக்ஸ் இது ஒரு டூ மார்க் இதை மேத்தமெட்டிக்கலாக எப்படி சொல்லலாம் மேக்னெட்டிக் த்ரோ ஏ சர்ஃபேஸ் ஏரியா ஏ இந்த யூனிஃபார்ம் மேக்னெட்டிக் ஃபீல்டு இது யூனிஃபார்ம் மேக்னெட்டிக் ஃபீல்டாக இருந்தா யூனிஃபார்ம் மேக்னெட்டிக் ஃபீல்டாக இருந்தா இப்போ நம்ம ஒரு யூனிஃபார்ம் மேக்னெட்டிக் ஃபீல்டாக எடுத்துக்கிறோம் அப்போ யூனிஃபார்ம் மேக்னெட்டிக் ஃபீல்டாக இருந்தால் பை பி ஈக்குவல்டு யூனிஃபார்ம் மேக்னெட்டிக் ஃபீல்டாக இருந்தால் ஃபைபி ஈக்வல்டு பி இன்ட்டு பிங்கிறது மேக்னெட்டிக் ஃபீல்டு ஏங்கிறது யூனிட் ஏரியா அப்போ ஏரியா இன்ட்டு மேக்னட்டிக் ஃபீல்டு பிஏ அப்போ பிஏங்கிறது இதனுடைய டாட் ப்ரொடக்ட் அப்போ பிஏ காஸ்தீட்டா அப்போ பிஏ காஸ் தீட்டா அப்படிங்கிறதுல நம்ம என்ன தெரிஞ்சுக்கிறோம் பி பர்பண்டிகுலர் ஏ அப்போ ஒன்றுக்கு ஒன்று பர்பண்டிகுலராக இருக்குது அப்போ பர்பண்டிகுலராக இருக்குது பி கமா ஏ பியும் ஏவும் பர்பண்டிகுலராக இருக்குது தீட்டா இஸ் த ஆங்கிள் பிட்வீன் பி அண்ட் ஏ அ சோன் இந்த ஃபிகர் அதனுடைய ஆங்கிளை தான் நம்ம கீழே இருக்கக்கூடிய இந்த டயக்ராமில் பார்க்குறோம் இந்த டயக்ராம்லேயும் பார்க்குறோம் இப்போ காமனாக இது மேக்னடிக் ஃப்ளெக்ஸ் அப்போ இந்த மேக்னெட்டிக் ஃபிளக்ஸில் இது யூனிஃபார்ம் மேக்னெட்டிக் ஃபீல்டு அப்போ யூனிஃபார்ம் மேக்னெட்டிக் ஃபீல்டு இதுவும் யூனிஃபார்ம் மேக்னெட்டிக் ஃபீல்டு இந்த ஃபீல்டுக்குள்ளே நம்ம யூனிட் ஏரியாவை கொண்டு போகிறோம் மேக்னெட்டிக் ஃபீல்டுங்கிறது இது நார்த்து இது சவுத் அப்போ இங்கேருந்து இங்கே போயிட்டுருக்குது இங்கேருந்து இங்கே போயிட்டுருக்குது நம்ம இதுக்குள்ளே ஏரியாவை இன்ட்ரோ பண்ணுறோம் இது ஏரியாவை கொண்டு வரோம் இந்த ஏரியாவை கொண்டு வர இந்த யூனிட் ஏரியா எந்த பொசிஷனில் இருக்கிறத பொறுத்து தான் அதனுடைய வேல்யூ சேஞ்ச் ஆகும் எந்த பொசிஷனில் இருக்கிறதுங்கிறத பொறுத்து தான் இங்கே மேக்சிமம் மினிமம் அப்போ மேக்னெட்டிக் ஃப்ளெக்ஸு மேக்ஸிமமாக இருக்கும் மினிமமாக இருக்கும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம் அதுதான் இந்த பொசிஷன் இது ரெண்டுலேயும் இருக்கக்கூடிய பொசிஷன் அதுக்கு ரெண்டுக்கும் இடையில் இருக்கக்கூடிய அந்த ஆங்கிள் தான் தீட்டா அதனுடைய தீட்டானுடைய வேல்யூ என்னவாக இருந்தால் மேக்சிமமாக இருக்கும் எதுவாக இருந்தால் மினிமமாக இருக்கும் அப்படிங்கிறது தான் ஸ்பெஷல் கேஸஸ் கீழே கொடுத்துருவாரு வென் பி இஸ் நார்மல் டு த சர்ஃபேஸ் அப்போ நார்மல் அப்படின்னா பர்பண்டிகுலர் இப்போ செங்குத்தா இருந்தால் தீட்டா ஈக்குவல் டு ஜீரோ டிகிரி அப்போ செங்குத்தா இருந்ததுன்னா தீட்டா ஈக்குவல் டு ஜீரோ டிகிரி அப்போ நார்மல் இதுக்கு செங்குத்தா இருந்ததுன்னா தீட்டா ஈக்குவல் டு ஜீரோ டிகிரி அப்போ தீட்டா ஈக்கோல் டு ஜீரோ டிகிரி மேக்னட்டிக் ஈக்குவல் ஈக்குவல்டே அப்போ காசு ஜீரோ காஸ்ட் ஜீரோங்கிறது ஒன்று அப்போ பைபி ஈக்குவல் டு ஏபி மேக்சிமம் ஏபி மேக்சிமமாக இருக்கும் நெக்ஸ்ட்டு வென் பி இஸ் பேரலல் டு த சர்ஃபேஸ் அப்போ பேர்லாக இருந்ததுன்னா அயனடிக் ஃபீல்டுக்கு பேரலாக இருந்ததுனா பேரலுங்கிறது இதுக்கு பேரலாக இது எப்படி இருக்குதோ அதுக்கு பேரலாக இருந்ததுன்னா அந்த பக்கம் லைன்ஸே கிராஸ் ஆகாது லைன்ஸே கிராஸ் ஆகாது அப்போ பேரலாக இருந்ததுன்னா தீட்டா ஈக்குவல்ட்டு பேரல் டு த சர்பேஸ் அண்ட் பி இஸ் பேரல் டு த சர்பேஸ் சர்பேஸுக்கு பேரலாக இருந்ததுனா சர்பேஸுக்கு பேரலாக இருந்ததுனால் பர்பண்டிகுலராக இருக்கும் அப்போ அப்போ மேக்னடிக் ஃபீல்டுக்கு பர்பண்டிகுலராக இருக்கும் அப்போ சர்ஃபேஸுக்கு பேரலாக இருந்தால் தீட்டா ஈக்குவல்ட்டு சர்பேஸுக்கு பேரலாக இருந்தால் தீட்டா ஈக்குவல் டு நைன்டி டிகிரி இப்படி வந்துடும் தீட்டா ஈக்குவல்ட்டு இந்த இடத்துல cos டிகிரி அப்போ 0 நைன்டிங்கிறது ஜீரோ அப்போ பைபி to இது ஜீரோ பைபி 0 ஜீரோவாக இருக்கும் அப்போ மே நார்மல் பர்பண்டிகுலராக இருந்த சர்ஃபேஸுக்கு பர்பண்டிகுலராக இருந்ததுன்னா இங்கே பைபி மேக்னெட்டிக் ப்ளக்ஸுங்கிறது மேக்சிமமாக இருக்கும் when b is parallel to the surface சர்ஃபேஸுக்கு பேரலாக இருந்ததுன்னா தீட்டா ஈக்குவல் டு நைன்டி டிகிரி மேக்னடிக் ப்ளஸ் பை பி ஈக்குவல் டு ஜீரோவாக இருக்கும் சப்போஸ் த மேக்னெட்டிக் ஃபீல்டு நாட் யூனிஃபார்ம் இப்போ மேக்னெட்டிக் ஃபீல்டுங்கிறது நான் யூனிஃபார்மாக இருந்ததுன்னா மேக்னெட்டிக் ஃபீல்டுங்கிறது யூனிஃபார்மாக இல்லாமல் நான் யூனிஃபார்மாக இருந்ததுன்னா அப்போ பை பினுடைய வேல்யூ நான் யூனிஃபார்மாக இருந்ததுன்னா பை பீனுடைய வேல்யூ சர்ஃபேஸ் ஈக்குவல் கேன் பி ரிட்டர்ன் ஆஸ் அப்போ என்ன வரும் பைபி ஈக்குவல்ட்டு அதை ஃபுல்லாக இன்டகரல் பண்ணோம் அப்போ பிஇன்ட்டு ஏரியா நமக்கு யூனிஃபார்ம் கிடையாது அப்போ டிஏ இர்ரெகுலர் அப்போ பி வெக்டார் இன்ட்டு ஏ வெக்டார் ஏங்கிறது தான் இங்கே இர்ரெகுலருங்கிறதுனால டிஏ வெக்டார் அப்போ டிஏ வெக்டார் இர்ரெகுலராக இருக்கிறனால இண்டகரல் ஃபுல்லாக இன்டகரல் பண்ணோம் அப்போ பைபி ஈக்குவல்டு பிஇன்ட்டு டிஏ வெக்டார் பி வெக்டார் இன்ட்டு டிஏக்கு வெக்டார் இது இர்ரெகுலர் இது ரெகுலராக இல்லாமல் மேக்னெட்டிக் ஃபீல்டு ரெகுலராக இல்லாமல் இரெகுலராக இருந்ததுனா அப்போ யூனிஃபார்மாக இல்லாமல் அன்யூனிஃபார்மாக இருந்ததுனா யூனிஃபார்மாக இல்லாமல் அன்யூனிஃபார்மாக இருந்ததுனா பை பி ஈக்வல் டு பி இன்ட்டு டிஏ அப்படின்னு நமக்கு தெரிஞ்சுக்கலாம் இப்போ மேக்னெட்டிக் பிளக்ஸ் இஸ் ஏ ஸ்கேலார் குவான்டிட்டி இப்போ மேக்னெட்டிக் ப்ளக்ஸ்ங்கிறது ஒரு ஸ்கேலார் குவாண்டிட்டி எஸ்ஐ யூனிட் ஆஃப் மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸ் இஸ் வெப்பர் SI unit, ஃப்ளக்ஸினுடைய எஸ்ஐ யூனிட் DONATED விச் இஸ் WB. சிம்பல் டபுள்யூபி டபுள்யூபிங்கிறது அதனுடைய சிம்பல் டைமென்ஷன் ஃபார்முலா all ஸ்கொயர் டி மைனஸ் 2, A மைனஸ் ஒன் இதுக்கு முன்னாடி CGS. CGS யூனிட்டில் முன்னாடி CGS யூனிட்டில் அதனுடைய யூனிட் மேக்ஸ்வல் அதனுடைய யூனிட்டு மேக்ஸ்வல் அப்போ ஒன் வெப்பர்னு நம்ம வச்சுருக்கிறதுக்கு எவ்வளோ ஆகும் டென் பவர் எயிட் மேக்ஸ்வல் இப்போ ஒன் வெபர் ஈக்குவல் டு டென் பவர் எயிட் மேக்ஸ்வல் இந்த இடத்துலலாம் இதெல்லாம் மார்க் யூனிட்டு அதுக்கப்புறம் ஒன் வெபர் ஈக்குவல் டு டென் பவர் எயிட் மேக்ஸ்வல் நெக்ஸ்ட்டு த மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸ் டென்சிட்டி மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸ் டென்சிட்டி கேன் பி ஆல்சோ டிஃபைன் அஸ் த நம்பர் ஆஃப் மேக்னெட்டிக் ஃபீல்ட் லைன்ஸ் கிராசிங் யூனிட் ஏரியா

ஃபீல்ட் லைன்ஸ் கிராசிங் யூனிட் ஏரியா அப்போ நிறையா உள்ளே போயிட்டுருக்குது அப்போ நம்பர் ஆஃப் கிராசிங் ஏரியா அப்போ கிராசிங் ஏரியா ஆல்சோ டிஃபைன் எஸ் த நம்பர் ஆஃப் மேக்னட்டிக் ஃபீல்ட் லைன்ஸ் கிராசிங் யூனிட் ஏரியா இந்த யூனிட் ஏரியா ஏவுக்குள்ளே கிராஸ் ஆகக்கூடிய இந்த லைன்ஸ் அது எவ்வளோ வேணாலும் இருக்கலாம் ஃபோர் சிக்ஸ் செவன் எவ்வளோ வேணாலும் இருக்கலாம் அது எப்படி இருக்கும் அப்படின்னா கிராசிங் ஏரியாவில் பர்பண்டிக்குலர் அப்போ இந்த லைன்ஸுக்கு பர்பண்டிகுலராக மேக்னெட்டிக் ஃபீல்டுனுடைய லைன்ஸ் எங்கே இருக்குதோ அதுக்கு பர்பண்டிக்குலராக அப்போ மேக்னெட்டிக் ஃபீல்டு லைன்ஸுக்கு பர்பண்டிகுலர் நார்மலுங்கிறது பர்பண்டிக்குலர் அப்போ நார்மல் அப்படிங்கிறது பர்பண்டிகுலர் பர்பண்டிகுலராக அந்த யூனிட் ஏரியாவில் கிராஸ் ஆகக்கூடிய மேக்னெட்டிக் ஃபீல்ட் லைன்ஸ் அந்த யூனிஃபார்ம் மேக்னெட்டிக் ஃபீல்டில் யூனிட் ஏரியாவில் பர்பண்டிகுலராக க்ராஸ் ஆகக்கூடிய ஃபீல் லைன்ஸ் அதை தான் நம்ம மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸ் டென்சிட்டி உள்ள கிராஸ் ஆகக்கூடிய அந்த லைன்ஸை மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸ் டென்சிட்டி அப்படின்னு சொல்லலாம் இப்போ அடுத்தது பார்த்தீங்கன்னா திஸ் யூனிட் இஸ் வெபர் மீட்டர் மைனஸ் டூ ஆர் டெஸ்ட்லா அதனுடைய யூனிட்டு வெபர் மீட்டர் மைனஸ் டூ ஆர் டெஸ்ட்லா அப்படின்னு சொல்லலாம் நெக்ஸ்ட் நம்ம பார்க்கக்கூடியது அதுக்கான எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா அதுக்கான எக்ஸாம்பிள் த இன் டேக்கன் ஓவர் த ஏரியா எக்ஸ் ஒய் டூ பிளானர் ஸ்டிப்ஸ் ஓரியன்டேஷன் சர்ச் தட் த டைரக்ஷன் ஆஃப் ஏரியா வெக்டர் பிளானர் ஸ்டிப்ஸ் இஸ் பேரல் டு த டைரக்ஷன் ஆஃப் தி மேக்னெட்டிக் ஃபீல்டு பீஸ் ஓன் இன் த ஃபிகர் நம்பர் ஆஃப் ஃபீல்ட் லைன்ஸ் பாசிங் த்ரோ ஏரியா ஆஃப் ஸ்டிப் எக்ஸ் இஸ் டூ நம்ம அங்கே எப்படி பார்த்தோமோ அதே மாதிரி தான் மேக்னெட்டிக் ஃபீல்டு இங்கே இருக்குது அப்போ அதுக்கு பர்பண்டிகுலராக எக்ஸு ஒய் ரெண்டு ஸ்ட்ரிப் எக்ஸ் ஒய்ங்கிறது ரெண்டு ஸ்ட்ரிப் இது சின்னதாக இருக்குது இது கொஞ்சம் பெருசாக இருக்குது அப்போ பெருசாக இருக்கிறத லைன்ஸ் அதிகமாக பாஸ் ஆகும் சின்னதாக இருக்கக்கூடிய இதில் லைன்ஸு கம்மியாக பாஸ் ஆகும் அப்போ எக்ஸுங்கிற யூனிட் ஏரியாவில் பாஸ் ஆகக்கூடிய லைன்ஸ் அப்போ பை பி மேக்னெட்டிக் ஃபிளக்ஸ் பை பி ஈக்குவல் டு எக்ஸில் டூ வெப்பர் அப்போ அதுவே பைபி ஒயில் ஃபோர் வெப்பர் அப்படிங்கிறது இந்த லைன்ஸை வச்சு சொல்கிறோம் அந்த லைன்ஸு எவ்வளோ பாஸ் ஆகுது இங்கே பார்த்தீங்கன்னா டூ லைன்ஸ் இங்கே ஃபோர் லைன்ஸ் பாஸ் ஆகுது அதை வச்சு நாம் சொல்லலாம் அடுத்து யூனிஃபார்ம் யூனிஃபார்ம் மேக்னெட்டிக் ஃபீல்டாண்டு நான் யூனிஃபார்ம் மேக்னெட்டிக் ஃபீல்டு அப்போ யூனிஃபார்ம் மேக்னெட்டிக் ஃபீல்டு ஒரு சீரான ஃபீல்டு லைன்ஸு சீராக இருக்குது நான் யூனிஃபார்ம் மேக்னெட்டிக் ஃபீல்ட் அப்போ சீரற்ற ஒரு சீரான காந்தப்புலம் இன்னொன்று சீரற்ற காந்தப்புலம் அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம் அப்போ யூனிஃபார்ம் மேக்னெட்டிக் ஃபீல்டு நான் யூனிஃபார்ம் மேக்னெட்டிக் ஃபீல்ட் நம்ம பார்த்தீங்கன்னா யூனிஃபார்ம் மேக்னெட்டிக் ஃபீல்டு மேக்னெட்டிக் ஃபீல்டு செட் டு பி யூனிஃபார்ம் இட்ஸ் சேம் மேக்னெடியூட் அண்ட் டைரக்ஷன் யூனிஃபார்மாக இருக்குதுன்னா சேம் மேக்னெட்டியூட் அண்டு டைரக்ஷன் டைரெக்ஷனும் மேக்னெடியூடும் ரெண்டும் சேமாக இருந்ததுன்னா All ஆல் திஸ் பாயிண்ட் கிவன் த Example, எக்ஸாம்பிள் எர்த் மேக்னெட்டிக் ஃபீல்டு இஸ் யூனிஃபார்ம் அப்போ எர்த் மேக்னெட்டிக் ஃபீல்டுங்கிறது நாம் இருக்கக்கூடிய இந்த லொக்காலிட்டியில் எர்த்தனுடைய மேக்னெட்டிக் particular ஏரியா வரைக்கும் எப்படி இருக்கும் அப்படின்னா யூனிஃபார்மாக இருக்கும் மேக்னெட்டிக் ஃபீல்டு ஒரே மாதிரி இருக்கும் இந்த மேக்னட்டிக் ஃபீல்டு எத்துக்கா சேம் வேல்யூ ஆஃப்தி ஓவர் என்டையர் ஏரியா யுவர் ஸ்கோல் நம்ம ஸ்கூல்லேயே இருக்கிறோம் ஸ்கூலில் நம்ம கிரவுண்ட் ஃபுளோரில் இருந்தோம்னா அங்கே ஒரு மேக்னட்டிக் ஃபீல்டு இருக்கும் ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் இருந்தோம்னா அங்கே ஒரு magnetic ஃபீல்டு செகண்ட் ஃப்ளோரில் இருந்தோம்னா அங்கே ஒரு மேக்னெட்டிக் ஃபீல்டு ஆனால் அந்த ஏரியாவில் மேக்னெட்டிக் ஃபீல்டு சேமாக இருக்கும் அப்போ இது ஒரு யூனிஃபார்ம் மேக்னெட்டிக் ஃபீல்டு அடுத்து நான் யூனிஃபார்ம் மேக்னெட்டிக் ஃபீல்டு அப்படி டைரக்ஷன் நான் மேக்னெட் நான் யூனிஃபார்ம் மேக்னெட்டிக் ஃபீல்டு அடுத்து பார்க்கக்கூடியது நான் யூனிஃபார்ம் மேக்னெட்டிக் ஃபீல்டு மேக்னெட்டிக் ஃபீல்டு செட் டு பி நான் யூனிஃபார்ம் மேக்னடியூட் அண்ட் டைரக்ஷன் ஆர் போத் வேரியஸ் அப்போ ஒன்று மேக்னெட்டியூடு மாறி இருக்கலாம் இல்லைன்னா டைரக்ஷன் மாறிக்கலாம் இல்லைன்னா போத் வேரியஸ் ரெண்டுமே மாறி இருக்கலாம் அப்போ மேக்னெட்டியூட் டைரக்ஷன் மாறினாலும் சரி இல்லைன்னா மேக்னெட்டியூட் மாறினாலும் சரி டைரக்ஷன் மாறினாலும் சரி ஏதாவது ஒன்று மாறினாலும் சரி அது நான் யூனிஃபார்ம் மேக்னெட்டிக் ஃபீல் ஃபஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் இருக்கக்கூடிய லைன்ஸ் அதனுடைய டைரக்ஷன் டைரக்ஷன் ஈஸ் கான்ஸ்டன்ட் அப்போ அதனுடைய டைரக்ஷன் கான்ஸ்டண்ட்டாக இருக்குது மேக்னெடியூடு சேஞ்ச் ஆகுது டைரக்ஷன் டெண்டாக இருக்குது மேக்னடியூடு சேஞ்ச் ஆகுது செகண்டில் பார்த்திங்கன்னா மேக்னடியூட் டைரக்ஷன் ஆகுது நாட் கான்ஸ்டன்ட் அப்போ நம்ம இதை டைரக்ஷனுக்கு மட்டும் எடுத்துக்கலாம் டைரக்ஷன் கான்ஸ்டண்ட்டாக இருக்குது direction டைரக்ஷன் டைரக்ஷன் கான்ஸ்டண்ட்டாக இல்லை அப்போ constant கான்ஸ்டண்ட்டாக இல்லை அப்போ டைரக்ஷன் கான்ஸ்டண்ட்டாக இல்லை தேர்ட் ஒன் பார்த்தீங்கன்னா போத் மேக்னெட்டூட் அண்ட் டைரக்ஷன் ஆர் நாட் கான்ஸ்டன்ட் இதில் மேக்னெட்டோடும் கான்ஸ்டண்ட்டாக இல்லை டைரக்ஷனும் கான்ஸ்டெண்ட்டாக இல்லை மேக்னெட்டோடும் டைரக் டைரெக்ஷன் ரெண்டுமே கான்ஸ்டண்ட்டாக இல்லை அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம் அடுத்து மேக்னெட்டிக் ஃபீல்டு அப்படியே ஃபார் மேக்னெட் இது முன்னாடியே நம்ம பார்த்துட்டோம் மேக்னெட்டிக் ஃபீல் லைன்ஸ் எப்படி இருக்கும் நார்த்துலேருந்து சவுத்துக்கு போகுது நார்துலேருந்து சவுத்துக்கு போகிறப்ப அதனுடைய கேம்பஸில் அதனுடைய காம்பஸ் பாக்ஸில் வச்சோம்னா அதனுடைய டைரக்ஷன் எப்படி மாறுது அப்படியே மாறி மறுபடியும் அந்த பொசிஷனுக்கே வந்துடுதுங்கிறத நாம் பார்க்க முடியும் அடுத்து பார்த்தீங்கன்னா காலில் எடுத்த மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸ் கமிங் அவுட் ஃப்ரம் த சர்ஃபேஸ் கண்டெய்னிங் மேக்னெட்டிக் டைபோல் இது பார் மேக்னெட் நம்ம ஒரு பார் மேக்னெட்டை எடுத்துக்கிட்டு மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸ் கம்மிங் அவுட் ஃப்ரம் த சர்ஃபேஸ் வெளிப்பகுதியில் இருக்கக்கூடிய மேக்னெட்டிக் ஃபிளக்ஸ் கம்மிங் மேக்னெட்டிக் டைபோல் அப்போ மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸை நாம் கண்டுபிடிக்கணும் அதுக்கான டயக்ராம் முன்னாடியே இருக்கக்கூடிய டயக்ராம் அப்போ ஒரு சர்ஃபேஸ் இங்கே கொடுத்துருக்கக்கூடியது ஒரு சர்ஃபேஸ் இப்போ இது ஒரு க்ளோஸ்டு சர்ஃபேஸ் அப்போ சவுத் போல் இருக்குது நார்த் போல் இருக்குது நார்த் இருந்து சவுத் போலுக்கு அதனுடைய லைன்ஸ் போயிட்டுருக்குது இன்னரில் சவுத் இருந்து நார்த் போல் இதெல்லாம் அவங்களே காட்டிட்டாங்க மேக்னட்டிக் டைபோல் கேப் டோட்டல் ஃப்ளக்ஸ் மேனேஜிங் ஃப்ரம் த மேனேஜிங் ஃப்ரம் த க்ளோஸ்டு சர்ஃபேஸ் எஸ்இஸ் ஜீரோ அப்போ இது ஒரு க்ளோஸ்டு சர்ஃபேஸ் நம்ம எலக்ட்ரிக் ஃபீல்ட் லைன்ஸில் பார்த்துருப்போம் எலெக்ட்ரிக் ஃபீல்டில் க்ளோஸ்டு சர்ஃபேஸாக இருந்ததுன்னா அங்கே எலக்ட்ரிக் ஃபீல்டு ஜீரோவாக இருக்கும் அப்போ எலக்ட்ரிக் ஃபீல்டுங்கிறது அங்கே ஜீரோவாக இருக்கும் அதே மாதிரி இங்கே மேக்னெட்டிக் ஃப்ளெக்ஸ்ங்கிறது இந்த க்ளோஸ்டு சர்ஃபேஸில் ஜீரோவாக இருக்கும் அப்போ டோட்டல் பை பி ஈக்குவல் டு க்ளோஸ்டு இது ஒரு யூனிஃபார்மாக இல்லை இது நான் யூனிஃபார்ம் அப்போ க்ளோஸ்ட் இன்டெகரல் பி இன்ட்டு டிஏ ஈக்குவல் டு ஜீரோ அப்போ பி இன்ட்டு டிஏ ஈக்வல் டு ஜீரோ அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம் இப்போ கியர் இன்டெகல் இஸ் டேக்கன் ஓவர் க்ளோஸ்டு சர்ஃபேஸ் அப்போ க்ளோஸ்ட் இன்டெகிரல் ஃபுல்லாக இன்டெகிரல் எடுத்தோம்னா நோ ஐசோலேட்டட் மேக்னெட்டிக் போல் அப்போ ஒரு போல்ஸை மட்டும் நம்ம தனியாக எடுக்க முடியாது கால்டு மேக்னடிக் மோனோபோல் போல் எக்ஸிஸ் திஸ் இன்டெகரல் ஆல்வேஸ் ஜீரோ அப்போ அதனுடைய இன்டெகரல் க்ளோஸ்டு இன்டகிரல் பி இன்ட்டு டிஏ க்ளோஸ்ட் b பி இன்ட்டு டிஏ ஈக்குவல் டு ஜீரோ பி வெக்டார் இன்ட்டு டி வெக்டார் அப்போ டிஏ ஈக்குவல் டு ஜீரோ திஸ் சிம்லர் காஸ்லா இன் த இது நம்ம electrostatics யூனிட் 1ல நம்ம இதை பார்த்துருக்குறோம் ஒரு குளோஸ்டு சர்ஃபேஸாக இருந்ததுன்னா அங்கே எலக்ட்ரிக் 0 ஜீரோவாக இருக்கும் அதே ஃபார்முலா தான் இங்கே நம்ம பயன்படுத்துகிறோம் கேப்டு டோட்டல் ஃப்ளாக்ஸ் இமேஜிங் ஃப்ரம் த க்ளோஸ்டு சர்ஃபேஸ் அப்போ எமினேட்டிங் ஃப்ரம் த சர்ஃபேஸ் அப்போ ஃபுல்லாக க்ளோஸு சர்ஃபேஸாக இருந்ததுன்னா இங்கே மேக்னெட்டிக் ஃபிளக்ஸ் ஜீரோவாக இருக்கும் இது இர்ரெகுலர் ஷேப் ஒரு நான் யூனிஃபார்மாக இருக்கிறதுனால பைபி ஈக்குவல் டு க்ளோஸ் இன்டெகுரல் பி வெக்டார் இன்ட்டு டிஏ வெக்டார் ஈக்குவல் டு ஜீரோ அப்போ டோட்டல் ஈக்குவல் டு ஜீரோ இதை நம்ம ஃபஸ்ட் லெசன் க்ளாஸ்லாகவே பார்த்துருக்குறோம் நெக்ஸ்ட்டு நம்ம கூலும்ஸ் இன்வர்ஸ் லா நம்ம ஃபஸ்ட் லெசனில் பார்த்துருக்குறோம் கூலும்ஸ் இன்வர்ஸ் லா ஆஃப் மேக்னட்டிசம் அங்கே பார்த்தது எலக்ட்ரோஸ்டிக்ஸ் இங்கே மேக்னட்டிசம் அப்போ அங்கே எலக்ட்ரோஸ்டிக்ஸில் பார்த்த மாதிரியே இங்கேயும் மேக்னட்டிசத்தில் நாம் நெக்ஸ்ட் கிளாஸில் பார்க்க போகிறோம்